மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவின் விடுதலை பற்றிய புதிய தகவல் வெளியாகியுள்ளது. முன்கூட்டிய விடுதலை சாத்தியமா? ஆர்டிஐ சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட ஆவணம் சொல்வதென்ன? இத்தொகுப்பில் பார்க்கலாம். சொத்து குவிப்பு வழக்கு மேல்முறையீட்டில் சசிகலா குற்றவாளி என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததை அடுத்து 2017 பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்ட சசிகலா பெங்களூரு பரப்பன அக்ரஹாராவில் சிறைவாசம் அனுபவித்து வருகிறார். நீதிமன்றம் அளித்த 4 சிறை தண்டனை காலம் முடியும் முன்பே, அதாவது நன்னடத்தை விதிகளின்படி இந்த மாதமே சசிகலா விடுதலையடைவார் என்று அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றனர். இந்த நிலையில் பெங்களூருவைச் சேர்ந்த நரசிம்மமூர்த்தி பரப்பன அக்ரஹார சிறை அதிகாரியிடம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெற்ற ஆவணத்தில் சசிகலா விடுதலை குறித்த புதிய தகவல் வெளியாகியுள்ளது. சசிகலாவுக்கு நீதிமன்றம் விதித்த அபராத தொகையை செலுத்திவிட்டால் அடுத்த ஆண்டு ஜனவரி 27 விடுதலையாக வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் அபராத தொகையை செலுத்த தவறினால் 2022 பிப்ரவரி 27 சசிகலா விடுதலையாவார் எனவும் பரப்பன அக்ரஹார சிறையின் தலைமை கண்காணிப்பாளர் கூறியுள்ளார். ஏற்கனவே 2 பரோல் வசதியை பயன்படுத்தியுள்ள சசிகலா மீண்டும் பரோல் விடுப்பை பயன்படுத்தினால் விடுதலையாகும் தேதியில் மாற்றம் ஏற்படும் எனவும் சிறைத்துறை நிர்வாகம் கூறியுள்ளது. திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வருவாங்கன்றது ரூமர்ஸ் இருக்குது. அதை வச்சு தான் நான் ஒரு ஆர்டிஐ அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணேன். அப்புறம் அந்த மாதிரி 2 பரோல் எடுத்திருக்காங்க. 10 நாள் 1, 5 நாள் 1. அதை வச்சு கூட்டி கழித்து அந்த மாதிரி ரிலீஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குங்க. சசிகலா அடுத்த மாதம் விடுதலை ஆவார் என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தராசு சியாம். அநேகமாக அக்டோபர் மாதத்திலே நடைபெறும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் கர்நாடக சிறைத்துறையின் கையேட்டுகளின்படி அவருக்கான நன்னடத்தை விதிகள் மற்றும் பல்வேறு சலுகைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் அதை நான் கணக்கிடுகின்றேன். ஆனால் சசிகலா இந்த மாத இறுதியிலேயே விடுதலையாவார் என்கிறார் சசிகலா தரப்பு வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன். இவர் என்ன தகவல், அவங்களுக்கு ஆன்லைன் ரெமிஷன் கிடைக்குமா கிடைக்காதா, அது எலிஜிபிள் இருக்கா, அப்படிப்பட்ட எந்த கேள்வியிலும் இல்லாத பொழுது அவங்க ஃபைன் கட்டினா மட்டும் இல்ல, நாங்களும் வந்து சில விஷயம் வந்து எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி நாங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில உறுதியாக இந்த மந்த் எண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன என்பது வழக்கறிஞராக என்னுடைய கருத்து. ஃபைன் கட்டுவது என்பது வந்து ஒரு நாளுடைய பணி, ஒரே ஒரு நாள் பணி, அவ்வளவுதான். கோர்ட்ல ஃபைன் கட்டியாச்சுன்னா அவங்க சலான் கொடுத்துருவாங்க, சலான் வந்து ஜெயிலுக்கு போயிடும். அன்னைக்கு பார்க்கும்பொழுது வேற ஏதாவது கேஸ் அவங்களுக்கு இருக்கா, இந்த கேஸின் அடிப்படையில இவங்களுக்கு இந்த சலுகைகள் இருந்தால் அப்படின்றாங்க. அதனால அதுல ஒன்றும் ஒரு அவசரமோ அத்தியாவசியமோ இந்த மந்த் எண்டுக்குள்ள வந்து இருக்கிறதாக எனக்கு எதுவும் தெரியல. அடுத்த 10 சசிகலா விடுதலை ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்கிறார் மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி. இந்த வழக்கு போட்டப்பட்டப்ப திமுக ஆட்சியில அவங்க கைது செய்யப்பட்டு சென்னை சிறையில் இருக்கிறாங்க, அந்த பீரியடு குறைச்சிருவாங்க. அவங்கள பரப்பனாகிற காலத்தில் 27/9/2014 தண்டித்த பிறகு அவங்க ஜாமீன் வாங்குற வரைக்கும் கொஞ்ச நாள் பரப்பன அக்ரஹார ஜெயிலில் இருந்தாங்க, அந்த காலத்தையும் குறைச்சிருவாங்க. விசாரணை கைதியாக அல்ல தண்டனைக்கு பிறகு இருந்ததெல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 10 ரிலீஸ் ஆனால் கூட, 1 ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு சட்ட ரீதியாக அதில் ஒன்றுமே இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சசிகலா விடுதலையில் மட்டுமல்ல, அவரது விடுதலை தமிழக அரசியல் களத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதிலும் பல்வேறு கருத்துக்கள் நிலவி வருகின்றன. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர்கள் குழு.